வம்சோ ஓம் நமோ வெங்கடேசாய நம்முடைய பாரத பூமியினுடைய வரலாறு புராணங்களிலே எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த பூமியில் யார் யாரெல்லாம் அரசர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய வம்சங்களிலே யாரெல்லாம் தோன்றினார்கள் அவர்கள் செய்த உயர்ந்த காரியங்கள் என்ன இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது பிரம்மா இந்த உலகத்தை ஆள்வதற்காக யாரையெல்லாம் நியமித்து வைத்திருக்கிறார் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் இவை அனைத்தையும் தான் புராணங்கள் நமக்கு கூறுகின்றன ஒரு கல்பம் என்று சொன்னால் பிரம்மாவினுடைய பகல் பொழுது என்று பெயர் பிரம்மா தானே உலகத்தை எல்லாம் ஆளுகிறார் ஈரேழு பதினாலு லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகம்னு சொல்கிறோம் நாம் இருப்பது பூமி பூஹு அப்படிங்கிற நடு பூமியிலே ஒரு நடு உலகத்திலே நமக்கு கீழே ஏழு உலகங்கள் உள்ளன அதளம் விதளம் தலாதளம் சுதளம் மகாதளம் ரசாதளம் பாத்தாளம் என்று ஏழு உலகங்கள் நமக்கு மேலே ஆறு உலகங்கள் உள்ளன புவகா சுவகா மகஹா ஜனகா தபஹா சத்தியம் என்று ஆறு லோகங்கள் அதுல கடைசி உலகத்தை தான் சத்திய லோகம் பிரம்மா இருக்கக்கூடிய உலகம் என்று நாம் கூறுகிறோம் இந்த ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆட்சி செய்வதற்காக பிரம்மா என்று ஒருவரை நாராயணன் படைக்கிறார் பிரம்மாதான் தான் நான்முக கடவுள் பகவானுடைய நாபி கமலம் உந்தியிலே ஒரு தாமரை பிறந்து அந்த தாமரையிலே உதித்தவர்தான் நான்முகக் கடவுளான பிரம்மா அந்த பிரம்மாவினுடைய பகல் பொழுது அவர் விழித்து கொண்டிருக்கிற பொழுதுன்னு ஒண்ணு இல்லையோ அதே போல அவர் உறங்கக்கூடிய பொழுது தூங்கக்கூடிய பொழுதுன்னு ஒரு சமயம் இருக்க வேண்டும் நமக்கு பன்னிரண்டு மணி நேரங்கள் பகல் பன்னிரண்டு மணி நேரம் இரவு அப்படின்னு வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ நாம பழைய கணக்கின்படி பஞ்சாங்கத்தின்படி பார்த்தால் முப்பது நாழிகை பகல் முப்பது நாழிகை இரவு மொத்தம் அறுபது நாழிகை ஒரு நாளிலே என்று கணக்கெடுகிறோம் அதே போல பிரம்மாவுக்கு பகல் இரவுன்னு ரெண்டு இருக்கு மொழியோ அந்த பிரம்மாவனுடைய பகல் காலம் என்பது ஆயிரம் சதுர்யுகங்கள் நீளமானதுன்னு தெரிவிக்கிறது புராணம் ஒரு சதுர்யுகம்னு சொன்னால் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த நாலு யுகங்களும் ஒரு முறை முடிந்தால் அதற்கு ஒரு சதுர்யுகம் முடிந்தது என்று பெயர் சொல்லுவார்கள் அதை போல ஆயிரம் சதுர்யுகங்கள் முடியணும் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் மறுபடியும் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் மறுபடியும் கிருத்தம் திரேதா துவாபரம் கலி இப்படி ஆயிரம் முறை சதுர்யுகங்கள் முடிந்தால் அப்ப பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது முடிவடைந்து விடுமாம் அவர் உறங்கச் செல்லுவார் இரவுங்கிறது எவ்வளவு அதே நேரம் ஆயிரம் சதுரிகங்கள் காலத்துக்கு அவர் உறங்குவார் அதற்கு பிறகு மறுபடியும் வெடித்து கொள்ளுவார் இது பிரம்மாவனுடைய கால அளவு பிரம்மா இந்த உலகத்தை படைத்துவிட்டு தானாக நேரடியாக ஆட்சி செய்வது கிடையாது உலகத்தை ஆள்வதற்காகத்தான் மனு என்கிற பெயரை உடைய பதினாலு பேரை பிரம்மா தேர்ந்தெடுக்கிறார் மனு சொன்னால் எல்லாம் மாணவர்கள் மாணவ குலம்னு சொல்றோம் இல்லையோ மாணவன் அப்படின்னு சொன்னால் மனுவின் இடத்திலிருந்து தோன்றியவர்கள் அர்த்தம் இந்த உலகத்திலே பிரம்மா முதல்ல இருந்தார் அந்த பிரம்மா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எப்படி படைத்தார்னால் முதல்ல ரெண்டு பேரை படைத்து அவர்கள் மூலம் குலத்தை விருத்தி அடைய வைத்து பல பேரை படைக்கிறார் சப்த ரிஷிகளை படைக்கிறார் அதுக்கு மேல சில ராஜாக்கள் பிரஜாபதிகள் மனுக்களை படைக்கிறார் சனக்கர் சனத்குமாரர் முதலான மானசபுத்திரர்களை படைக்கிறார் இப்படி பலரையும் தான் சிருஷ்டிக்கிறார் அதிலே மனு என்று யாருக்கெல்லாம் பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இந்த ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஆட்சி செய்வார்கள் அது எவ்வளவு கால அளவுனால் பதினாலு மனுக்கள் மொத்தம்னு சொன்னேன்னா ஒரு பகல் பொழுதுங்கிறது எவ்வளவு ஆயிரம் சதுர்யுகங்கள்னு பார்த்தோமா அப்ப ஆயிரம் சத்துருகங்களை பதினாலு மனுக்கள் ஆள வேண்டும் என்றால் ஒரு மனுவுக்கு எவ்வளவு காலம் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்களேன் சின்ன வயசுல போட்டுருப்போம் இல்லையோ ஆயிரம் சதுரகங்களுக்கு பதினாலு மனுன்னா அப்போ ஒரு மனுவுக்கு எத்தனை சதுரகங்கள்னு பார்த்தால் எழுபத்தி ஓரு சதுரகங்களும் அதுக்கு மேலே மூணு கீழே ஏழு பாகம் எழுபத்தி ஒன்று கீழே ஏழு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையோ செவன்டி ஒன் த்ரீ பை செவன் அதுதான் ஒரு ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் அந்த ஒவ்வொரு மனுவையும் பிரம்மா தேர்ந்தெடுக்கிறார் ஏதோ ஒரு உயர்ந்த குலத்திலே பிறந்தவரோ அல்ல நல்ல தவம் உடையவரோ நல்ல ஆட்சி திறமை படைத்தவரோ தர்மத்தில் சிந்தனை உடையவரையோ தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கல்பத்திலும் பிரம்மா அவரை மனுவாக ஆக்குகிறாராம் அந்த மனுக்கள் தான் இப்போது ஆட்சி செய்து வருகிறார்கள் இப்போது நாம் இருப்பது வைவஸ்வத மன்வந்தரம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒவ்வொரு மனுவினுடைய ஆட்சி காலம் இருக்கே அதுக்கு மன்வந்தரம் என்று பெயர் எழுபத்தி ஓரு சதுரகங்களும் மேலும் கீழே ஏழு பகுதியும் சேர்த்து ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம் அதிலே இப்போது ஆண்டு கொண்டு வருவது ஏழாவது மனுவா முதல்ல சுவாயம்புவ மனு இருந்தார் அடுத்து சுவாரோச்சிஷ மனு இருந்தார் அடுத்தது உத்தம மனுன் இருந்தார் அடுத்து தாமச மனுன் இருந்தார் அதற்கடுத்து ரைவத மனுன் இருந்தார் அதற்கடுத்து சாக்ஷுஷ மனுன் இருந்தார் இப்போது இருப்பவர் வைவஸ்வத மனு என்று பெயருடையவர் அந்த வைவஸ்வத மனுவினுடைய ஆட்சி காலத்தில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டு வருகிறோம் கீழே இந்த தொடரில் முதல் மூன்று நான்கு மனுக்களுடைய கதை என்னன்னு பார்த்திருக்கிறோம் சுவாயம்புவ மனு எப்படி படைக்கப்பட்டார் பிரம்மா முதன் முதலில் சுவாயம்புவ மனுவைத்தான் படைத்தார் கூட சதரூபா என்கிற ஒரு பெண்ணை படைத்தார் அவர்கள் இருவரும் செய்து உத்தானபாதன் ஆகூதி பிரசூதி தேவகூதி முதலான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அதுல பிரியவிரதனுக்கு என்ன கதை நடந்தது உத்தானபாதனுடைய மகன்கள் தான் உத்தமன் துருவன் என்கிற ரெண்டு பேர்னு பார்த்தோம் இப்படி இந்த கிளைக்கதைகள் அதை அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அப்ப முதல் மனு சுவாயம்பூவ மனு அடுத்தது சுவாரோச்சிஷ மனு அவர் கதையும் பார்த்துருக்கோம் அடுத்து உத்தம மனு அடுத்து தாமச மனு இப்ப நாலு மனுக்கள் ஆயிடுத்தா ஐந்தாவது மனுவுக்கு ரைவத மனு என்று பெயர் வழங்கப்படுகிறது ஏன் ரைவதன்னு பெயர்னால் ரேவதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையோ அந்த நட்சத்திரத்துக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது அதனால் இவருக்கு ரைவதன் என்று பெயர் ஏற்பட்டது என்ன தொடர்புங்கிறது ஒரு அழகான கதை மார்க்கண்டேய புராணத்தில் ரைவத மனு எப்படி தோன்றினார் அவர் எப்படி அந்த பதவியை அடைந்தார் அவர்களுடைய முன்னோர் யார் யார் என்பதையெல்லாம் மார்க்கண்டேயர் கூறுகிறார் முதலிலே ரிதவாக் என்று ஒரு ரிஷி இருந்தாராம் ரிதம் அப்படின்னா உண்மையின் அர்த்தம் வாக் அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம் ரிதவாக் அப்படின்னால் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் இன்னொரு பக்கம் பார்க்கலாமா இவர் பேசினால் அது உண்மையாகிவிடும் ரெண்டுமே நமக்கு இருக்கணும் இதுல ஒன்று பெருசாக வித்தியாசம் கிடையாது நாம உண்மையை பேச வேண்டுமா நாம பேசுவது உண்மையாகுமா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கோ இல்லையோ ஆனால் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன ஒருவன் வாழ்நாள் முழுவதும் தான் உண்மையையே பேசிக்கொண்டு வந்தால் அது ஒரு தவ மூல்யம் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் என்கிற ஒரு முடிவெடுத்து அதுல ஒரு ஈடுபாடோடு எந்த கஷ்டம் வந்தாலும் பொய் பேசாமல் ஒருவன் இருக்க கத்துக்கொண்டால் அது ஒரு தபஸ் அந்த தபஸ்னால அவனுக்கு ஒரு வலிமை வருமோ அந்த வலிமை அவனுக்கு என்ன சக்தியை கொடுக்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேல அவன் என்ன சொல்லுகிறானோ அது நடக்க தொடங்கி விடுகிறது நாமே பெரியவர்கள் எத்தனையோ பேரை பத்தி சொல்லுவோம் அவர் சொன்னா நடந்துரும் சுவாமி அவர் ஆசீர்வாதம் பண்ணார்னா நடந்துரும் அது எப்படியோ தெரியாது அவருடைய வாக்கு வலம் ப பலம் இருக்கு அவர் சொன்னார்னா அது நடந்துரும் நான் பலமுறை அனுபவிச்சிருக்கேன் இப்படின்னு பெரியவர்களை பத்தி சொல்லுவோம் அது எப்படி சுவாமி இவர் சொன்னதுக்காக நடக்குமானால் நாம் உண்மை சத்தியம் என்பதோடு ஒரு ஒற்றுமையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் உண்மை என்பது மாறாதது சத்தியம் தர்மம் என்பது மாறாத ஒன்று இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக ஆறுதலையே ஏன்னு தெ சொன்னால் நமக்கு தர்மம் எப்படி நடைபெறும் முறைக்கு வரும் என்பதை கணிக்க தெரியாது நல்லவர்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னால் தர்மத்தை கடைப்பிடித்து கடைப்பிடித்து உண்மையையே பேசி பேசி இந்த உண்மையினுடைய போக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குமா ஒரு நதி இருக்குன்னு வச்சுங்களேன் நாம் புதுசாக நதியில் குளிக்க போகிறோம்னா ஒவ்வொரு நதியில் ஒவ்வொரு மாதிரி ஓடும் சில நதிகளில் பார்த்தேன்னா மெதுவாக நிதானமாக ஓடும் இப்போ யமுனைன்னு பார்த்தேன்னா அடிச்சு புரண்டு ஜலமெல்லாம் கலங்கி போய் மண்ணோடு சேர்ந்து ஓடும் சரையுன்னு பார்த்தேன்னா நதி முழுக்க எங்கேயுமே ரொம்ப களிமண்ணாக இருக்கும் காலை வச்சாலே கால் ஒரு அடிக்கு ஒன்றரை அடிக்கு உள்ளே போகும் இப்படி ஒவ்வொரு நதிக்கு ஒவ்வொரு போக்கு இருக்குமோ இல்லையோ அந்த போக்கை முதல்ல நாம் பழகிக்கணும் பழகிக்கொண்டு விட்டால் அந்த நதியில எப்படி நீந்தனம்னு தெரிந்து கொள்ளலாம் ஒரு நதியில நீந்த தெரிந்ததுக்காக இன்னொரு நதியில நீந்த முடியும்னு சொல்ல முடியாது அதே போல நமக்கு தர்மத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனா பெரியவர்கள் அந்த தர்மத்தை உண்மையையே திரும்ப 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 கடைபிடித்தபடியால் இந்த உலகம் எப்படி நடைபெறும்னு அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விடுவார்கள் அதனாலத்தான் அவர்கள் சொல்லுவது உண்மையாகிறதுன்னு சொல்றோம் அவா சொன்னதுக்காக உண்மையாதுன்னு இல்ல என்ன போவது என்பதை அவர்களால கணிக்க முடியும் ஏன்னா உலகம் என்பது இப்படித்தான் இந்தந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இப்படித்தான் நடைபெறும்னு பெரியோர்களுக்கு தெரியுமோ இல்லையோ அதுதான் ரித்த வாக்குன்னு சொல்வார்கள் அப்ப உண்மையையே பேசுபவர் என்பது முதல் நிலை இந்த மகர்ஷிக்கு அதுவும் உண்டு அதுக்கு மேலே இவர் என்ன பேசினாரோ அது உண்மையாக ஆகுமா ஏன்னா வருங்காலத்தில் நடக்க போறது உலகத்தில் இருக்கிற நிகழ்வுகளை பார்த்தால் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பது அவர்களால் சரியா கணிக்க முடியுமோ இல்லையோ நமக்கு தர்மம் என்கிற நதியில் நீந்த தெரியாது இந்த உலகம் என்கிற நதியில் நீந்த தெரியாது அதனால நாம என்ன நடக்கும் நினைக்கிறோமோ அதை நடக்க மாட்டேங்கிறது எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்துடுறது பெரியவர்களுக்கு அவர்கள் சொல்லி திசையை மாத்துகிறார்கள்னு கிடையாது இனி உலகத்தில் இப்படி நடக்க வேண்டும்னு சொல்ல மாட்டார்கள் இதுதான் வருங்காலத்தில் நடக்கும்னு சரியாக கணிக்க தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதனால தான் ரிதவாக் சத்யவாக் என்று சொல்லுகிறார்கள் ரித்தவாக் என்று ஒரு முனிவர் இருந்தார் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் அதனால நல்ல தவ வலிமை படைத்தவர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பேரு இருக்கவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது அப்போது எத்பிரகிருதி ஜாதோசவ் தத்திரபுதிஷி தீர் ரோக பராமர்ஷம் அவாபுனி புங்கவது சோப்பிய புத்தோப்பத்தியந்த ஜகிரா பாரா மூன புத்திர சம்முகீம் அந்த ஒரு குழந்தை பிறந்தது இல்லையோ ஒரு மகன் பிறந்தான் ரித்தவா் என்கிற ரிஷிக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு மகன் பிறந்தான் என்னமோ தெரியல அந்த மகன் வளர்ந்து கொண்டே வந்தான் அந்த மகன் பிறந்தது தொடங்கியே ரிதவாக்குக்கு மனசு சரியாகவே இருக்கவில்லை உடலிலும் பல வியாதிகள் தீர்க்க ரோக பராமர்ஷம் தீர்க்க ரோகம் நெடுங்காலத்துக்கு அவர்களுக்கு வியாதி பீடித்து கொண்டது அந்த மகனுடைய தாய் ரித்தவாக்கனுடைய மனைவி இருக்காளே அவளுக்கும் பல வியாதிகள் வந்தன இவருக்கும் வியாதிகள் அவருடைய தவத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை நிறைய தடங்கல்கள் வந்தன மனக்குழ ஏற்பட்டு கொண்டே இருந்தன என்ன அவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை சரி குழந்தை தான் இருப்பானோ அவன் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு கஷ்டம் ஆனா குழந்தை சௌக்கியமா இருக்கானால் குழந்தையும் நிறைய தீய எண்ணங்களை உடையவனாய் மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்து கொள்வது மற்றவர்களுடைய மனைவியை கவர்ந்து வருவது இதை போல தவறான செயல்களிலும் ஈடுபட்டிருந்தான் ரித்தவாக்கு புரியல இதுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தா தேவல போல் இருக்கேன்னு அவருக்கு தோன்றிவிட்டது அபுத்திரதா மனுஷியானாம் ஸ்ரேயசே நுபுத்திரதா குபுத்ரோ ஹதயாயாசம் சர்வதா குருதே பிதுஹு அவர் நினைச்சுக்கிறாரா அபுத்திரதா புத்திரனே இல்லாமல் இருப்பது கூட தேவல போல் இருக்கு ஏன்னா ஒருவனுக்கு குழந்தை இல்லைன்னு சொங்களேன் என்ன பெரிய கவலை வாழ்க்கை இல்லைன்னு கேட்டால் குழந்தை இல்ல சுவாமி அது ஒண்ணுதான் வருத்தம் மத்தபடி எல்லாம் நன்னா இருக்கேன்னு சொல்லிடுவா குழந்த பிறந்தவர்கள கேட்டு பாருங்கோ அது நல்லபடியாக வளரணுமே ஒன்று ஜுரம் காய்ச்சல் வராமல் இருக்கணுமேனு பயமாக இருக்கும்பா இன்னொரு அஞ்சு ஆறு வயசு ஆகிடுத்துன்னா நல்லா படிப்பு வரணுமேனு கவலையாக இருக்கும்பா பதினஞ்சு வயசு ஆகிடுத்துன்னா நல்ல கல்லூரியில் பெறணுமேனு பயமாக இருக்கும்பா அதுக்கு மேலே நல்ல வேலை கிடைக்கணுமேனு பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வேலை வேணுமேனு பயமாக இருக்கும் அப்புறம் இந்த ஊரில் நம்மளோட இல்லையேன்னு பயமாக இருக்கும் கடைசி காலத்தில் பார்த்துப்பானோ இல்லையோன்னு பயமாக இருக்கும் பயங்கள் மாறுகின்றன அவ்வளவுதான் வேறுபாடே தவிர குழந்தை இருந்தால் நல்ல குழந்தை இருக்கிறத பத்தி கேட்கவே இல்லை இப்ப வாக்குக்கு அந்த பாக்கியம் இல்லையோ இல்லையோ முதலில் குழந்தை இல்லாமல் இருந்தார் இப்போது ஒரு தீய குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் அவர் சொல்றார் அபுத்திரதா ஸ்ரேயசே ந குபுத்திரதா தீய மன மகனை உடையவனாக இருப்பதை விட மகனே இல்லாமல் குழந்தையே இல்லாமல் இருப்பது தேவல போல் இருக்கே ஏன்னா ஒரு தீய குழந்தை என்பவன் தாய் தந்தையனுடைய மனதை எப்போதும் வாட்டி கொண்டே இருப்பானான் ஹிருதய ஆயாசம் சர்வதா குருதே ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது எப்பவுமே மனசில் ஒரு களைப்பு இருந்துகிட்டே இருக்குவான் இந்த குழந்தைய பற்றி யோசித்து யோசித்து இவன் அடுத்து என்ன தப்பு பண்ணுவானோ எந்த வம்ப விலைக்கு வாங்குவானோ யாரோட முட்டிக்க போகிறானோ என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே இவன் நன்னா இருப்பானா கெட்டு போயிடுவானா என்கிற பயம் பெற்றோர்கள் மனசுல இருக்குமோ இல்லையோ அந்த பயம்தான் இவருக்கும் இருந்தது அதோட ரொம்ப வருத்தப்பட்ட பாதுஷ ஸ்வர்க சம்ஸ்தா பித்ருஷ ஸ்வர்க சம்ஸ்தாஷ்டின் பாத்தயத்யாகா சுகிருதாம் நோபகாராய பித்ருநாம்ச்ச ந திருப்த திருப்தையே ஒரு மகன் அல்லது மகள் குழந்தை சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் நல்வழியில் தான் நடக்காவிட்டால் அதனால யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றனன்னு தெரிவிக்கிற இது வந்து நாம தவறான குழந்தையா நல்ல குழந்தையான கணித்து கொள்வதற்காக அல்ல அநேகமா அதில் இருக்கிற சில தவறுகள் எல்லாருமே நூத்துக்கு நூறு நல்லவர்கள்னு சொல்ல முடியாது இல்லையோ ஒருவன் தவறு செய்தால் அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள்னு நாம புரிஞ்சுக்கணும் நாம் இப்போது குழந்தையாகவோ மகனாகவோ மகளாகவோ இருக்கக்கூடிய நிலையிலே இருக்க மாட்டோம் நமக்கு ஐம்பது வயசு ஆயிருக்கலாம் இல்லை இருபது வயசு ஆயிருக்கலாம் ஆனால் கேட்பவர்கள் இந்த புராணத்தை படிப்பவர்கள் ஒருத்தர் தீயவனாக இருந்தால் அதனால் அவனுடைய உற்றார் உறவினர்கள் பந்துக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறது புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தெரிவிக்கிறார் பாதயத்யதா யாரெல்லாம் முன்னால் இருந்த பித்ருக்கள் அவர்களே உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு பல இன்னல்களை சந்தித்து இந்த உடலை விட்டு ஏதோ உலகத்துக்கு பித்ருலோகத்துக்கு சென்று கொஞ்சம் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸ்வர்க்கத்திலே ஆனந்தப்படுகிறார்கள் ஒருவன் அவர்கள் சந்ததியில் பிறந்த ஒருவன் தீயவனாக இருந்தான் என்றால் அவனுடைய பாபம் என்பது அவனை மட்டும் பாதிக்காதான் அவனுடைய மூதாதையர்கள் யாரெல்லாம் ஸ்வர்க்கத்தில் பித்ருலோகத்தில் இருக்கிறார்களோ அவர்களையும் தழகுப்புற கீழே விழ வச்சிருமா அதத்தான்தி தெரிவிக்கிறார் அப்ப இவனுடைய முன்னால் இருந்த தலைமுறைகளுக்கும் இவனால எந்த ஆனந்தமும் வராது இன்னும் சொல்ல போனா துக்கம்தான் வரும் இவர்கள் சந்ததியில் பிறந்த ஒருவன் தீயவனாக இருந்தால் அவர்களுக்கும் சேர்ந்து கெட்ட பேரு அவர்களுடைய ஸ்வர்கானுபவமும் பாதிக்கப்பட போகிறதோ இல்லையோ அப்ப முன்னோர்கள் பித்ருக்களுக்கும் அவனால கேடுதான் சுகிருதாம் நோபகாராய திருப்தையே சுத்துக்கள் எத்தனையோ நலன் விரும்பிகள் நமக்கு நல்லது பண்ணணும்னு உலகத்துல பல பேர் இருப்பா ஆனால் எப்போ பண்ண முடியும் நான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையோ எனக்கு உதவ வேணும்னு யார்டியான்னு கேட்கணும் அதற்கு ஒரு பணிவு வேணும் அதுக்கு முதல்ல எங்கிட்ட குறைகள் இருக்குதுன்னு ஒப்புக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை இருக்க வேண்டும் கர்வம் மட்டும் இருந்து எனக்கு எந்த குறையும் இல்லை நான் எப்படி இருக்கேனோ இதுவே சரியான இருப்பு தான் யாரும் எனக்கு உதவ வேண்டாம் இருந்தால் அப்போ எத்தனை சுகிருத்துகள் நலன் விரும்பிகள் இருந்தாலும் அதனால் பயனே கிடையாது அப்போ அவர்களுக்கு நம்மாலும் பயனில்லை அவர்களால் நமக்கும் பயனில்லை பித்ருநாம் திருப்தையே தன்னை பெற்றவர்களான ஒரு சந்தோஷப்படலாமா திருப்தி படலாமா இந்த குழந்தையை பெற்றது நாம நல்ல பாக்கியம் பண்ணியிருக்கோம் இவனை பெற்றதுனால நல்ல ஆனந்தப்பட்டேன்னு ஒரு திருப்தி தாயார்ந்ததை வரணும் இல்லையோ ஆனந்தம்னு நீங்க சொல்லலை பாருங்க ரிஷி சொல்றது திருப்தி ஆனந்தம்ங்கிறது அடுத்த பக்கம் இந்த மட்டும் துக்கப்படாமல் தாய் தந்தையரை காக்க வேண்டும் அதுவும் அந்த மகனால் நடப்பது கிடையாது கரோதி சுகிருதாம் தைன்யம் பித்ரோஹோ குபுத்திர குருதே துருவம் அதுக்கு மேலே கரோதி சுகுருதாம் தைன்யம் சுகருத்துக்கள் அவனுடைய பந்துக்கள் உறவினர்கள் இருப்பார்களோ இல்லையோ அவர்கள் எல்லாருமே இவனை பத்தின பேச்சு வந்தாலே ரொம்ப கூலி குறுகி போய் முகமெல்லாம் வாடிப்போய் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சதஸில் பத்து பேர் இருக்கிற இடத்துல உத்தரவு நம்முடைய உறவினர் ஏதோ ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுங்களேன் அதை உத்தரவு வந்து பல பேர் முன்னிலே நம்ம இடத்துல கேட்டார்னால் நமக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் ஆமாம் அப்படித்தான் பண்ணிட்டான் அவன் பண்ணது தப்பு தான் நான் அவனை தலை விட்டேன் என்று நம்மால் சொல்ல முடியாது ஆமாமா அவன் பண்ணது சரி என்றும் அவனுக்கு பேச முடியாது அப்போ ஒருவன் தீயவனாக இருந்தால் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தால் அதனால எத்தனை பேருக்கு மன கஷ்டம் ஏற்படுகிறது தைன்யம் தைன்யம் தைன்யம்னால் ரொம்ப கரு கவலைக்கிடமான நிலையை அடைகிறார்களா யாரு பந்துக்கள் ஒருவன் தீயவனாக இருந்தால் பத்தின அவனை பேச்சு ஊர்ல சுத்தி வரும்போதோ தங்களிடத்துல யாராவது அவனை பத்தி கேட்டாலோ வாய் திறக்க முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் அனைவரும் சிரமப்படுகிறார்கள் தைன்யம் அஹிதானாம் ததா முதம் ஆனா ஒத்தருக்கு மட்டும் சந்தோஷமா இந்த குடும்பத்தை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவள் நன்னா கைகொட்டி சிரிக்கிறாளாம் பாத்தீங்களா எவ்வளவு உயர்ந்தவர் உயர்ந்தவர்னு சுத்தின் இருந்தார் அவர் பிள்ளை இப்படி இருக்கானா என்ன அவர்கள் சந்தோஷப்படுவார்களோ இல்லையோ அப்ப வேண்டியவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வேண்டாதவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் இது ஒண்ணுதான் அந்த புத்திரனாலே கிடைக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட பிள்ளையை உடைய தந்தையோ தாயோ வெகு விரைவில் மரணம் அடைந்து விடுவார்கள்னு தெரிவிக்கிறார் அகாலேச்ச ஜராம் பித்ரோகோ குருதே தாய் தந்தையருக்கு மரணம் கூட அப்புறம் வரட்டும் எப்படியும் வரப்போறது வெகு விரைவிலேயே கிழட்டுத்தன்மை மூப்பு வந்து விடுமா நாற்பது வயசுலேயே சுவாமி பார்த்தா ரொம்ப களைச்சி போயிருக்கிறேன் அறுபது வயசு காராட்ட இருக்கிறே என்னால் குழந்த படுத்துற பாடு அவன் இவ்வளவு தீயவனாக இருந்தால் தாயார் தகப்பனாருக்கு என்ன ஆகும் அறுபது வயசுக்கு வர வேண்டிய தளர்ச்சி நாற்பது வயசுக்கு வந்துடுமோ இல்லையோ அதனாலே இப்படிப்பட்ட மகனை பெற்றதற்கு நான் என்ன தவறு செய்தேன்னு தெரியவில்லை தன்யாஸ்தே தனையா ஏஷாம் சர்வ லோகாபிசம்மதாக பரோபகாரண சாந்தாக சாது கர்மண் அனுவிரதாக யார் நல்ல குழந்தைகள்ங்கிறதுக்கு நாலு அடையாளம் சொல்றாரு பாருங்க தன்யாஸ்தே தனயாஸ்தே ஏஷாம் யாரெல்லாம் பாக்கியசாலிகள் தெரியுமா யாருடைய குழந்தைகள் சர்வ லோக அபிசம்மதாக உலகத்தில் அனைவராலும் ஏற்கப்படுகிறார்களோ பரோபகாரிணா மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறார்களோ சாந்தாக தாங்கள் திருப்தி அடைந்தவர்களாக கோபப்படாமல் யாரிடத்திலேயும் உத்வேகம் கொள்ளாமல் பொறாமை கொள்ளாமல் சாந்தியோடு இருக்கிறார்களோ சாது கர்மன் அனுவிரதாக நல்ல செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்போ உலகத்தாலே ஏற்கப்பட்டவர்களாய் நம் பலருக்கும் நன்மை உதவி செய்பவர்களாய் சாது கர்மம் நல்ல செயல்களில் ஈடுபட்டவர்களாய் சாந்தி உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்ற தாயாரும் தகப்பனாரும் தன்யர்கள் பாக்யசாலிகள் என்று இதெல்லாம் ரித்தவாக்கு நினைத்து கொள்ளுகிறார் தனக்கான ஆத்தாமை தாங்க முடியவில்லை யார்டியான போய் இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதாவது வழி வேண்டும் ஏன் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து நமக்கும் உடல் சரியில்லை உடல் நலன் சரியில்லை மனைவிக்கும் சரியில்லை குழந்தையும் தீயவனாக இருக்கிறான் இதற்கு என்ன காரணம் என்று தேடிச் சென்றார் அப்போது ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷியினிடத்தில் போய் கேட்டபோது அவர் அதற்கு பதிலளித்தார் ரேவத்யந்தே முனிசிரேஷ்ட ஜாதோயம் தனயஸ்தவ தேன துக்காய துகாய தேலே யஜாயத்த எஸ்மாத் ரேவத்யந்த சமுதவம் தௌசில்யமே சாதஸ்மாத் பததாம் ஆசு ரேவதி அந்த ரிஷி என்ன சொன்னார் ஒரு நிமிஷம் தியானித்து பார்த்து விட்டு நீர் ஒண்ணும் தவறு செய்யவில்லை ஆனால் உன்னுடைய குழந்தை பிறந்தது ரேவதி நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதியில் பிறந்ததும் அதனாலே இந்த தவறான நடத்தை தவறான எண்ணங்கள் உங்களுக்கும் உடல் நலனின் வரக்கூடிய குறைகள் இது அனைத்துமே ரேவதி நட்சத்திரத்தின் இறுதியில் இந்த குழந்தை வந்து பிறந்தால் ஏற்பட்டன என்று அந்த ரிஷி சொல்லிவிட்டார் இப்ப நாம யோசிக்கணும் அப்ப என்ன ரேவதியில குழந்தை பிறந்தாலே தாயா தகப்பனாருக்கு கஷ்டம்தான் வருமா அது என்ன ரேவத்திய சமுதவம் நட்சத்திரத்தின் இறுதியில் இப்படி வந்து பிறந்தபடியால் இருக்கிறான்னு சொன்னால் இப்ப நாம கொஞ்சம் ஆராயணும் எத்தனையோ கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் லக்னத்தில் ராசியில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்ன இருக்கோ அதை பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுகிறதா அந்த கோள்கள் தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றனவா என்று ஒரு சந்தேகம் இருக்கும் இங்க இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் சொல்ற ரேவதி நட்சத்திரத்தின் இறுதி பகுதியில் அவன் பிறந்தபடியால் அவனும் தீயவனாக இருக்கிறான் உங்களுக்கும் சிரமத்தை கொடுக்கிறான் என்று ரிஷி சொன்னாரோ இல்லையோ அதற்கு என்ன பொருள் அப்ப என்ன கோள்கள் தான் ஆட்டி வைக்கின்றவான்னால் அந்த கோள் என்பது நம்முடைய பாப புண்ணியங்களுடைய ஒரு வெளிப்பாடு

விடாது இந்த பாப புண்ணியம் என்ன பண்ணும் சரியா எந்த சமயத்தில் கோள்கள் நட்சத்திரம் என்பது ஒரு திருஷ்டமான இல்லையோ நம்மால் பார்த்து கணித்து ஆராய முடிந்த ஒரு விஷயம் பாப புண்ணியம் என்பதை பார்க்க முடியாது கையால் எடுத்து எவ்வளவுன்னு பார்க்க முடியாது ஆராய்ந்து பார்க்க முடியாது அப்ப இந்த பாப புண்ணியம் என்ன பண்ணும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட ராசியில் இருக்கும்போது இவனுக்கு ஒரு பிறப்பை கொடுத்தால் அதுக்கு மேல அந்த ராசிகள் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்றன அதாவது நேர பாப புண்ணியம் நம்மை வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்காது பாப புண்ணியங்கள் என்ன பண்ணும் அதுக்கு ஏதோ ஒரு திருஷ்டமான வழி வேணும் அதிருஷ்டம் என்பது நேரே காரியம் செய்யாது திருஷ்டமான கண்கூடான விஷயங்கள் மூலமாகத்தான் காரியம் செய்யும் ஆகையால் கோள்கள் காரணம்னு சொல்ல முடியாது ஒருவனுடைய பாப புண்ணியங்கள் இப்ப இந்த ரித்தவாக்கருடைய மகன் இருக்கான் அந்த மகன் ஏதோ பாபங்களை செய்திருக்கிறான் அந்த பாபங்கள்னால என்னாறு ரேவதி மத்த கோள்களோடு இந்த அமைப்பில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு பிறவி ஏற்படணும்னு அதனால முடிவாருதோ இல்லையோ அதை முடிவு பண்ணதோட பாப புண்ணியத்தினுடைய வேலை முடிஞ்சு போச்சு அப்ப அவன் உலகத்துல தீயவனா நடக்கிறானே தீய எண்ணங்கள் வருதே அதுக்கெல்லாம் பாப புண்ணியம் காரணம் இல்லையானால் அதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணம் பாப புண்ணியங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் அமைப்பில் இவன் பிறப்பதற்கு காரணம் அதற்கு பிறகு இவன் வாழ்க்கையில் செய்வதற்கு அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் காரணம் திருஷ்டமான காரணத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில பாதிப்பு வரும் ஆனா அந்த திருஷ்டமான காரணங்களை கொண்டு சேர்த்தது அதிர்ஷ்டம் என்கிற பாப புண்ணியம் அப்ப ரித சொன்னார் ரேவதி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுனால தான் உனக்கு இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னார் அவருக்கு கோபம் வந்தது பெரிய ரிஷியோ இல்லையோ சாபம் விடுவதற்கான திறமை உண்டு எப்ப ரேவதி நட்சத்திரத்தால் தான் எனக்கு இவ்வளவு கடினம் ஏற்பட்டதோ அதனால் வானத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் கீழே விழுந்து விடட்டும் என்று சாபம் கொடுத்தார் இவரோ ஒரு ரித வாக்கு உண்மையே பேசக்கூடியவர் அப்ப இவர் பேசியதெல்லாம் உண்மையாக தொடங்கி விட்டது நட்சத்திரம் ரேவதிங்கிற நட்சத்திரம் வானத்திலே இருந்தவள் நேர வந்து பூமியிலே கீழே விழுந்தாள் எங்கு விழுந்தாள் அவளுக்கு என்ன ஆயிற்று அப்ப இப்ப ரேவதி நட்சத்திரம் மறுபடியும் வானத்துல இருக்கே எப்படி அந்த நிலையை அடைந்தாள் என்பதையெல்லாம் அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் அதோடு தொடர்புபட்டுதான் ரைவதன் என்கிற மனுவினுடைய பிறப்பும் ஏற்பட போகிறது அது என்ன கதை என்பதை நாளைய தினம் பார்ப்போம் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रय